திருக்கலை அடிப்படையில் ஓகே தேங்க்யூ திருக்கலை அடிப்படையில் இந்த ஊர் இந்த இந்த சிறப்பு தீர்மானம் எனக்கு உள்ளபடியே வந்து முரணா தோணுது எனக்கு கேள்வியாக ஏன் அப்படின்னா இதைத்தான் அவங்க இவ்வளோ நாள் கிளைம் பண்ணாங்க என்ன அப்படின்னா பொதுச்செயலாளர் தொடர்பாக எந்த முடிவையும் மாற்றதுக்கு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தொடர்பாகவோ அல்லது பொதுச்செயலாளர் பதவி குறித்தோ தொடர்பாகவோ நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு பழைய விதியில் இருந்துச்சு அதை இவங்க மாற்றிட்டாங்க மாற்றிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் பேர் மாற்றிருக்கிறோம் இப்போ நாங்கள் அதையே சொல்கிறோம் எங்கள் தொடர்பாக எதையும் நீங்கள் மாற்ற முடியாதுங்கிறாங்க அது யார் கேட்பா நீங்கள் தான் ஆல்ரெடி மாற்றிட்டீங்களே பொதுச்செயலாளர் தொடர்பாக அப்புறம் உங்கள் தொடர்பாக மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன் ஒன்று இப்போது ஏன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரையும் ஒரே ஓட்டில் தான் தேர்ந்தெடுக்கணுமா ஒருவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இணை ஒருங்கிணைப்பாளராக இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கும்னு நினைக்கலாம் ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒரே ஓட்டில் தேர்ந்தெடுக்கணும் அப்போ அது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தானே இப்போ முதல் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆமாம் முதல் கேள்வி பொதுச்செயலாளர் பதவியை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்த விதியை மாற்றலை பொதுச்செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அதிமுகவின் விதியன் பைலாவினுடைய விதியன் 22 மாற்றலை ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை பொதுச்செயலாளர் பதவியே எடுத்துட்ட பிறகு இல்லைன்னு ஆன பிறகு அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதை எடுக்கவே முடியாதுங்கிறதான் விதி எது பொதுச்செயலாளர் பதவி குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறதான் பொதுச்செயலாளரை கழக அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அந்த 22 அது மட்டுமே இல்லை அது மட்டும்தான் மாற்ற முடியாது இல்லை அது மட்டுமே விதி இல்லை 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 பொதுச்செயலாளர் குறித்து எந்த விதி எதையுமே மாற்ற முடியாது அப்படி கிடையாது அப்படி அதில் 22 நான் வச்சிருக்கேன் நான் படிக்கட்டுமா உங்களுக்கு டைம் ஆகும் அவ்வளோதான் ரூல் நம்பர் 22 ஜிஎஸ் ஷெல் பி எலெக்டட் பை தி பிரைமரி மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் பார்ட்டி யூனிட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் அவ்வளோதான் சொல்லுது ஜிஎஸ்ஸை பற்றி என்ன செய்யணும்னு சொல்லலை இவங்க ஜிஎஸ் பதவியே உரைய வச்சுட்டாங்க அது பெர்மனெண்ட்டாக அந்த அம்மா தான் நிரந்தர பொதுச்செயலாளர் அதனால் அந்த பதவியை உரைய வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் கோஆர்டினேட்டர்ஸ் ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கிட்டாங்க உங்கள் வாதத்துக்கே வரேன் அந்த பவர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் உங்கள் வாதத்துக்கே வரேன் 2017 பதவியில் பண்ணுவோம் உங்கள் வாதத்துக்கு வரேன் இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தொடர்பாக எதையும் மாற்ற முடியாது இப்போ விதி எது இதில் இப்போ கொடுத்துருக்கறதுல நீங்கள் அப்படி இல்லைங்க இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்களே இப்போ புது விதிப்படி 20B நினைக்கிறேன் அதுபடி என்ன 20A விதி 43லையும் 43 வேற 43 வேற 43-45 வேறங்க 20லையும் நம்ம முதல்ல பார்த்தோம் 20ல பிரிவு 2ல ரெண்டு பேரையும் இவங்க ரெண்டு பேரையும் கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சார் புரியுதா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த திருத்தத்துல என்ன ஒரு இது இருக்குன்னா ஒரு ரைடர் இருக்குன்னா அந்த ரெண்டு பேரையும் ஒரு யூனிட்டாக தான் தேர்வு செய்யணும் சரி அவங்கள தனித்தனியாக தேர்வு செய்ய முடியாது ஒரே வாக்கு தான் உறுப்பினருக்கு தரப்படும் அவங்க ஒரு டீமை தான் செலக்ட் பண்ணணும் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது அவங்க காரணம் சொல்லலை அவங்க வந்து இந்த டீமாக இருக்கணும் அது இந்த இரட்டைத்தலைமை என்பது ஒரு இணக்கமுள்ள ரெண்டு பேர் அவங்க தான் வரணும் இல்லாட்டி வேறு வேறு ஆட்கள் வந்துட்டாங்க எதிரும் புதிருமான ஆட்கள் வந்துட்டாங்கன்னா தனித்தனியாக வந்தால் அவங்க ஒருங்கிணைந்து செயல்பட முடியாதுங்கிற இப்போ எண்ணத்தினால இதை கொண்டு வந்திருக்கு இப்போ வந்து திரு கலை அவர்கள் அப்போ உறுதியாக நம்புறாரு ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் மிகுந்த ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் நான் உறுதியாக நம்பலை அப்புறம் அந்த அது அவசியமே இல்லையே இல்லையே நான் என்ன சொல்கிறேன் அவங்க செயல்பட்டே ஆக வேண்டிய கண்டிஷன் இதுக்குள்ளே வந்துருது இல்லை கண்டிஷன் வந்தது அவங்க அவங்களுக்குள்ள வேற ஒருத்தர் அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் ஒரு ஒன்றா சிந்திக்கவே முடியாங்க இந்த காலத்தில் கரெக்ட் சார் இப்போ இதை மாற்றாமல் ரெண்டு பேரும் ஒத்து போகவே முடியாது உங்கள் உள்மனசே ஒரே ஆளே உள்மனசு ஒன்று சொல்லும் ஆள் மனது ஒன்று எஸ் நான் கேட்குறேன் சார் இதை மாற்ற முடியல நாளைக்கு இதை மாற்ற முடியல எதை இதை பேரை மாத்திட்டா முடிஞ்சு போச்சு எந்த பேரை மாற்றணும் இல்லை செஞ்சு சார் குறுக்கிட வரும் கலைசாட்ட ஒரு சின்ன கேள்வி கலைசாட்ட ஒரு சின்ன கேள்வி இந்த இருவருமே தனிச்சு நின்று போட்டியில தகுதி இருக்கா அவங்களுக்கு தகுதி இல்லையா அந்த பயம் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் தனித்து யாருமே தலைவரா இருப்பதற்கான ஆளுமை யாருக்குமே இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பின்னாடி நீங்க சொல்லுவீங்க
அவருக்கான அப்புறமா சொல்லுங்க உங்க நேரத்துல சொல்லுங்க. அவர் நேரம், ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகே, அவர் நேரம். என்ன சொல்றேன்னா, அதிமுக இரட்டை தலைமை என்பது அது பை நாட் பை சாய்ஸ், அது வந்து பை சான்ஸ். அது இவங்க விரும்பி ஏற்று உருவாக்குனது இல்லை, வேற வழி இல்லாமல் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் யாரும் தனித்து இல்லைங்கிற நிலைமையில அவங்க உருவாக்குனது அந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஆனால் அதான் நான் சொல்றேன், நீங்க சொன்ன கேள்வி வேற, ரெண்டாவது கேள்வி. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப கேள்விகள் வந்துட்டே இருக்கேன். அதுதானே வேலையே சார், உங்க கேள்விக்கு பதில் சொல்லுக்கு மேலே அடுத்த கேள்வி. இல்ல சார், என்னன்னா, திருமதி வி கே சசிகலா அவர்களையும் சேர்த்து, அல்லது வி கே சசிகலா கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம் சார், எக்ஸோ ஒய்யோ இசடோ யார் வேணாலும் நீங்கள் போட்டியிடுங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நகர்ந்தீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் தனித்தனியாக ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் போட்டியிடலாங்கிற ஒரு விதியை கொண்டு வந்தீங்கன்னா, திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய ஆதரவு பெற்ற யாரோ இரண்டு பேர் ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் வந்துவிடக்கூடும் அப்படிங்கிற அச்சம் தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா நீங்கள் எப்படி கூட வரலாமே, அதிகாரத்தில் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கும் போது வேற ஒருத்தர் வரமாட்டாங்கல்ல கட்சிக்குள்ள, இயல்பா அப்படிதான் நடக்கும். எப்படிங்க வர மாட்டாங்க, அவங்க விஷயம் வேற, எம்ஜிஆர் ஜெயலலிதா விஷயம் வேற, அவங்க ரொம்ப தனிப்பெரும் செல்வாக்குள்ள தலைவர்களா இருந்தாங்க. யாரு நாமினேட், இப்ப ஒருத்தர் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறார் மூடு வருது, அவர்தான் முந்தின நாள் கட்சி விட்டு நீக்கிறீங்களா? யாரு இப்ப அன்வர் ராஜாவே கூட போட்டிடலாம் நினைச்சிருப்பாரு, நீங்க தான் நீக்கிட்டீங்களா? போட்டிட்டு வாருங்கிறக்கா நீக்கல. அவர் அவரே கட்சியை மீறி, கட்டுப்பாடை மீறி, கட்சி கொள்கைகளுக்கு மீடியாக்கள் போய் பேசுறாரு. மாற்று கருத்து சொல்றவரே போறதுனால அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. மாற்று கருத்து சொல்றவரே நீங்க நீக்குவீங்கன்னா, உங்களை எது போட்டிடுன்னு வர்றாரு கருத்தை கட்சிக்குள்ள சொல்றவங்க நீக்க மாட்டாங்க. கட்சிக்கு வெளியே பொது வெளியில மீடியாக்கள் போய் திருப்பி திருப்பி பேட்டி கொடுக்குறாரு அவரு. அப்ப என்ன செய்வாங்க? அவரு கொஸ்டின் தலைமையே உரிமையில பேசுறாரு, சசிகலா அம்மையார தூக்கி பிடிக்கிறாரு, அவங்களுக்கு கொடி தூக்குறாரு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? ஓபிஎஸ் தான பேசுனாரு, ஓபிஎஸ் என்ன சொன்னாருங்க, தலைமை முடிவெடுக்கும் சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு, அவங்க தான் ஒற்றை தலைமை, அவங்க தான் வருவாங்க சொல்றாரு. இரட்டை தலைமையை கொஸ்டின் பண்றாரு, இரட்டை தலைமையை ஒரு கொஸ்டின் பண்றாரு. அது வந்து கட்சியினுடைய உதாரணமா, இப்ப என்ன தெரியுமா, இந்த சிறப்பு தீர்மானத்தின் மூலமா ஒரு விஷயத்தை உறுதியாக்கி இருக்காங்க. ஒன்னு என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, திரும்ப ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டை மறு உருவாக்கம் செய்ய போகிறது. ரைட், ஓகே. அதுக்கு ஷீல் பண்ணிட்டாங்க சார், அந்த அந்த ஆப்ஷனை இரட்டை தலைமையாக ஒற்றை தலைமையாங்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்து இரட்டை தலைமையையும் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க சார், இனிமேல் இரட்டை தலைமை தான் ஒரே வழி என்பது உறுதி. இதன் மூலமாக, இந்த ரெண்டு மாற்றங்கள் மூலமாக சிறப்பு தீர்மானமும் சசிகலாவோட என்ட்ரிக்கு தொடர்ச்சியாக ஒரு முற்றுப்புள்ளி விழா நடத்திட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, என்ட்ரி இல்லைங்கிற கதவை இழுத்து சாத்திட்டாங்க சார். அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய நோக்கம் அதில் வந்து அந்த நோக்கம் இருக்குது உள்ள. அந்த ரெண்டு தீர்மானங்கள் மூலமாக அந்த கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டதால் தான் அவரை நீக்கியிருக்கிறாங்க அப்படிதானே? அவர் பொது வெளியில் போய் பேசுறாரு. ஓகே, பொது வெளியில் பேச, பொது வெளியில் மீடியாவில் பேட்டி கொடுக்குறாரு சார். ஓபி, அது எந்த கட்சியும் பொறுத்து, ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத்தை ஏன் நீக்கல? ஏன் என்ன பண்ணாரு? என்ன பண்ணல, கட்சியினுடைய விதிகளுக்கு மாறாக மாநிலங்களவையில் கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்ப்பது என்று. ஆனால் மக்களவையில் ஆதரித்து அவர் பேசியது மட்டும் இல்லாமல் வாக்களிக்கிறார். அவரை ரெப்ரமேண்ட் பண்ணாங்க, ஓபனா ரெப்ரமேண்ட் பண்ணாங்க. ஏன் நீக்கல? இன்னொரு தடவை மக்களவையிலே ஒரு தடவை வார்னிங் கொடுக்குறாங்க. அவர் கூட வார்னிங் கொடுத்தாங்க, உடனே அவர் கூட வார்னிங் எடுத்து கொடுத்தாங்க. யார் வந்தாங்க? பல தடவை வார்னிங் கொடுத்துறாங்க. யாரு? அமர் ராஜா? இல்ல இல்ல, ஓபி ராஜா வந்து யார் வார்ன் பண்ணாங்க? கட்சியினுடைய கொள்கையை புரிஞ்சுக்கிறாம அவர் பேசிட்டாரு. இல்ல சார், யார் வார்ன் பண்ணாங்க சார்? கொரடானு ஒருத்தர் உண்டு சார், கட்சி ஒரு கொண்டா உத்தரவு போடுது சார். ஒத்த நம்பர், ஒரு நம்பர் தாங்க. ஆமா சார், அவர் தலைமை கேட்காம எப்படி சார் இருக்காரு? இல்ல சார், அவர் தலைமை கேட்காம எப்படி போய் பேசுவாரு? அவர் பேசிட்டாரு, அதை வந்து ரெப்ரமெண்ட் பண்ணிட்டாங்க, ஓபனா ரெப்ரமெண்ட் பண்ணாங்க. பேசின தவறு இனிமே அந்த யாரு சொன்னா, எப்ப பண்ணாங்க? கட்சியில இருந்து பண்ணாங்க. எனக்கு தெரியல, எனக்கு நினைவே இல்லை. உங்களுக்கு இல்லைன்னா என்ன நினைவு இல்ல சார்? கட்சியில புது வழியில இருக்குங்க, கட்சியில அவர் ரெப்ரமெண்ட் பண்ணாங்க. யாருன்னு சொன்னீங்கன்னா சரியா, அன்வர் ராஜாவை பல முறை வார்ன் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் திருப்பி திருப்பி அதை மீறி டிஃபை பண்ணி பேசிட்டே இருக்கிறாரு. அதனால அவர் சிறுபான்மையினர்
அவர் இஸ்லாமியர் என்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படல. அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறினார் என்பதற்காக நடவடிக்கை. நான் அவர் சொன்னார் என்ற நாங்க நீக்கிடுவோம் நான் சொன்னதா சொல்றாரு. சன் நியூஸ்ல நேரத்துக்கு பேசும்போது நீங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கோரிக்கைங்க இதைவிட குறைவான புகழேந்திய புகழேந்திய நீக்கிட்டாங்க ஏன் அன்பராஜா நீங்களே குற்றம் அதிக குற்றம் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்துவதன் மூலமாக பாஜக அந்த இடத்திற்கு மெல்ல கண்ணுக்கு தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தங்களுக்குள் அதிகார சண்டையை போட்டுக்கொண்டு பாஜகவிற்கு வழி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை போய் நிற்கிறாங்க. அது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆபத்துங்கிறார் உங்களுடைய பார்வை. இல்லை இல்லை, பாஜக வந்து தமிழகத்தில் ஒரு இரண்டாம் நிலை கட்சியாக வருவதற்கான முயற்சிகளை செய்யும்போது அதிமுக உடைக்கிறதுக்கு அது தீவிரமாக முயற்சி பண்ணுது, அதில் சந்தேகமே கிடையாது. அதிமுகவும் அதை உணர்ந்தே இருக்கிறது, அது உணராமல் ஒன்றும் இல்லை. அவங்க பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிற மாட்டேன். ஒரு சொன்னார் கர்ணன் சொன்னார் செயற்குழு உறுப்பினர்கள் பூராமே பாஜகவால் அவருக்கான நேரம் இது. பாஜகவுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்றது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கோயபிள்ஸ் பிரச்சாரம். சார் ஓகே, ஹிட்லர் மக அமைச்சரவையில் ஒரு கோயபிள்ஸ் இருந்தார் சார். ஆனால் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயபிள்ஸ் இருக்கு சார். தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு யூபிஏ ஆட்சியில் தான் திமுக ஒரு அடிமையாக இருந்துச்சு சார். வாஜ்பாய் ஆட்சியில் திமுக ஒரு அடிமையாக இருந்துச்சு சார். அப்படி இல்லை அதிமுக பல விஷயங்களில் அதிமுக பாஜகவை கூட்டணியில் இருக்கும்போது சார் தலைமைச் செயலகத்துக்குள்ள தலைமைச் செயலாளர் அறையில ரைடு நடந்துச்சு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அமைச்சர் ஒருத்தர் வீட்டில் ரைடு நடந்துச்சு, அவரை காரணம் காட்டி ஒரு தேர்தலே நிறுத்தினாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ கூட்டணி வைத்த பிறகும் ரைட் நடத்துறாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் நடந்துச்சு, எதிர்ப்பு தெரிவிக்கலையா? யார் எதிர்ப்பு? அதிமுக தலைமை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி அரசியல் பாஜக பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஒன்னே ஒன்னு நீங்க காட்டிடணும் கலை. ஒரு மணி நேரம் எக்ஸ்டென்ட் பண்றேன். பாஜகவினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதிமுக கொடுத்தாங்க, நீங்க இப்ப சொன்னீங்க. அதை மட்டும் எடுத்து என்ன பழிவாங்க நீங்க சொன்னீங்க? இப்ப நீங்க அப்படி அதிமுக சொல்லிச்சுன்னு சொன்னீங்க, அதுக்கான ப்ரூஃப் மட்டும் காட்டுங்க. அதிமுக சொல்லிச்சு நான் சொல்லல, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. நீங்க இப்ப சொன்னீங்க அதிமுகவை, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. அதிமுகவை உடைத்து அந்த இடத்துல ஒரு பகுதியை பிரித்து தன் பக்கம் சேர்த்து பாஜக இரண்டாம் நிலைக்கு வருவது என்பது அதனுடைய. நீங்க அதை விடுங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாஜகவை ஏன் இதெல்லாம் கண்டிச்சுச்சா, இவ்வளவு துணிவோட எதிர்த்துட்டார்கள்? நான் கேட்டதுக்கு பழிவாங்கு நடவடிக்கைன்னு கொடுத்தாங்கன்னு நீங்க பழிவாங்கு நடவடிக்கை நீங்க இப்ப சொன்னீங்க சார். என்ன பழி வாங்கிச்சு பாஜக? நான் சொல்லல சார், அப்படின்னு அதிமுக சொல்லிச்சு நீங்க சொன்னீங்க சார். நான் அப்படி சொல்லல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அது மாதிரி சொல்லல. சரி ஓகே, நீங்க சொன்னீங்க, எல்லாரும் கேட்டாங்க. நான் அது மாதிரி சொல்லவே இல்ல. சரி ஓகே, ரைட், விட்டுருங்க. பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. சரி பரவாயில்ல. கொள்கை ரீதியாக பாஜகவை அதிமுக உறுதியா எதிர்க்கிறது. சரி, இரண்டு மொழி தான் கொள்கை தான், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு உறுதியாக சொல்லுது. இந்த பிற்பல முற்போக்கு வகுப்பினரிடையே வறுமை கோட்டுக்கீழ் இருக்கிறவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு என்ற இடபிள்யூஎஸ் கோட்டா, அது பாஜகவினுடைய முக்கியமான திட்டம். அதை ரேட்டிஃபை பண்ணுறதுக்கு மறுத்துருச்சு அதிமுக ஒவ்வொரு விஷயத்திலையும். அதிமுக மேலே கோர்ட்டில் வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கையே அதிமுக தொடுத்துச்சு காவிரி பிரச்சனையில். அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து திமுக அந்த மாதிரி எதிர்வினை எப்ப யூபி ஆட்சியில் என்ன ஆட்டிச்சு சொல்லுங்க. நீங்க கன்னியாகுமரியில் இருந்து ஒன்று காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாது என்று
ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு தான் கையெழுத்தே போட்டாங்க. இன்னைக்கு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்குவதற்கு அஇஅதிமுக ஆதரவு கொடுத்துருச்சு. அது ஒரு நிமிஷம் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா தமிழ்நாட்டுல அதாவது இந்த மூன்று கொள்கைகள்ல நான் ஒரு நிமிஷம் ஒண்ணு கேக்கட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம் பேச விட மாட்டேன். ஏன்னா பாஜகவை பற்றிய கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பதட்டமும் பயமும் வருது. ஏன்னா எந்த பதட்டம்? பாஜக ரைடு விட்டதா அதிமுக கண்டிச்சுதான்னு கேட்டேன். உங்களுக்கு ஏன் பதட்டம்? எனக்கு பதட்டமே இல்லையா? நீங்க பதட்டப்பட்டீங்க. நான் பதட்டப்பட்டேன். அதனால இல்ல, அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான், அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான். நான் வர்றேன் சார். ஸ்ரீராம் சார் ஒரு நிமிஷம் படலாம். சரி, இப்ப நான் பாஜக பத்தி எனக்கு என்ன, அதிமுக பத்தி எனக்கு என்ன? இல்ல சார், அப்படி இருந்துச்சுன்னா சார், இல்ல சார், நான் அப்படி இருந்துச்சுன்னா சார் சொந்த கட்சியில கூட்டணியில் இருக்கின்ற பொழுது வழிகாட்டு குழு உறுப்பினரை ஒருத்தரை வந்து இங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கிற அதே டயத்துல அங்க எடுத்துட்டு போறாங்க. ஒரே ஒரு கண்டன அறிக்கை வந்துச்சா? பல கட்சிகள் அது மாதிரி செய்யறாங்க. இப்ப கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து கூட்டணியில இருக்கும்போது கலைக்கு தைரியம் இருக்குது, அதிமுக தைரியம் இருக்குதா? என்ன இதை சொல்றதுக்கு? என்ன சொல்றதுக்கு? பாமக அதிமுக கடுமையா விமர்சிக்குது சார். சார் ஸ்ரீராம் சார் ஒரு நிமிஷம், பாமக அதிமுக கடுமையா விமர்சிக்குது, அதை கண்டிச்சு புகழேந்தி ஏர்போர்ட்ல பேசுறாரு. எங்கள் தலைவர்களை இவ்வாறு பேசலாமான்னு கேக்குறாரு. அவரை கட்சி விட்டு நிக்கிட்டாங்க. அதுதான் சொல்றேங்க. அதிமுக தலைமை மேல என்ன குற்றச்சாட்டு? அதிமுக நீங்க பேசுறீங்க, மாறி அவர் பேசுறாரு. மாறி மாறி நீங்களே பேசிக்கோங்க, நான் பேசாம இருக்கேன். ஓகே, நான் வரேன். உங்களுக்கு நீங்க பேசிக்கோங்க, நீங்க கர்ணனே பேசிக்கோங்க. ஓ இல்ல, அவர் குறிக்கிறது, நாம எனக்கு டைம் தர மாட்டீங்க. குறிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நேரம் கொடுத்து மூணு கொள்கை